அதாவது நீங்க ரொம்ப மூச்ச கவனிச்சீங்களோ மூச்சு என்ன வந்தது எண்ணங்கள் வந்தது அதாவது எல்லாமுமே உடம்புனாலதான் வந்து எண்ணங்கள் வர்றதும் சரி உடம்புனோட படபடப்பு வர்றதும் சரி திருப்பி படபடப்பு எதனால வருது எண்ணங்கள் நிர்பந்தப்படுத்துது எதையோ சீரியஸா விபரீதமாக உடம்பை எடுத்துக்கொள்ள வைக்கிறோமா எல்லாமுமே வந்து இங்க வந்து அதான் சொன்னேன் உடம்பு சுவாசம் உயிர் இது மூன்றும் வந்து முக்கியமாக மையம் கொண்டு நான்பாவும் மையம் கொண்டு எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் விதவிதமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய இது புரியுதுங்களா அதாவது எண்ணங்கள் உணர்ச்சிகள் தான் பச்சை பைகள் அவைகளால தான் வந்து உடம்பு சத்தியத்தன்மை பெறுகிறது விஷயங்கள் சத்தியத்தன்மை பெறுகின்றன உடம்பினால் உலகத்தினால் உறவுகளினால் பொருட்களினால் பணத்தினால் புகழினால் உயிரினால் எல்லாம் செய்யப்படுறதே வந்து இந்த மூணுத்தை வச்சு உள்ள கதை பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால வந்து இங்க வந்து நல்ல நம்பிக்கை வேணும் பரவாயில்ல படப்படக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லணும் உள்ள கூட ஒரு பார்வையிலேயே சொல்லணும் வேகமா மீட்டிங் போதும் போட்டோம் எல்லாம் விதவிதமா தடைக்கற்கள் வரும் எதுவும் பாராட்டப்படக்கூடாது சரியாம்மா தைரியமா பண்ணுங்க ஓகே ரெண்டு முறை எண்ணம் கிராஸ் ஆச்சு அப்புறம் மௌனம் நிறுத்தப்பட்டது அதான் கிளியரா வந்து இப்ப பாருங்க இது வந்து ஒரு டிராபிக்ல எதிர்க்க ஒரு வண்டி வந்த மாதிரி கிளியரா சொல்றாரு எல்லாமுமே ஆப்ஜெக்ட்ஸுங்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது நான் பாவத்தை பிடிச்சி மிரட்டிட்டு மிரட்டிட்டு போகுது எதிர்க்க எதிர்க்க வந்துட்டு இந்த சேட்டை பண்ற பசங்க சைக்கிள் எடுத்துட்டு வந்து மோதரா மாதிரி வந்துட்டு வந்துட்டு போவாங்களே கேட்டு அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகுது ஒன்னு ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியும் எழுந்தவைகள் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க எழுந்துக்கவே முடியாத சப்ஜெக்ட் எழுந்துக்கவே மாட்டீங்க வெறும் பார்வை கண்ணாடி வந்து பிரதிபிம்பமா மாறவே மாறாது பிரதிபிம்பத்துக்கு அந்த கண்ணாடியினுடைய விளக்கம் கொடுக்கும் தன்மைக்கு அந்நியமா இருப்பே இல்லை அதனால சைக்கிள்ல வந்து முட்டுறவன் நம்ம வண்டி ஓட்டுறவனாவோ நடக்கிறவனாவோ சாதுவாகவோ போய்கொண்டு இருக்கிறவன வந்து இடிக்கிற மாதிரி அவன் வந்துட்டு போற மாதிரி கிளியரா ஆப்ஜெக்ட்ஸா ஆப்ஜெக்ட்ஸா ட்ரீட் பண்றதுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியணும் சதாசிவம் ஐயா சொன்ன மாதிரி 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆட்டி படைக்கட்டுமே சில தருணங்கள் வந்து ரேணுகா தேவிக்கு வந்த மாதிரி படபடப்பு மாதிரி வரட்டுமே ஓகே எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு குறைவோ அழிவோ தேய்வோ மறைவோ எதுவுமே கிடையாது அந்த பார்வை எங்கு போகும் சொல்லுங்க கண்ணாடியினுடைய விளக்கும் தன்மை போல இருக்கிற ஒரு பார்வை அது கண் பார்வை இல்லை புத்தி பார்வை இல்லை மனப்பார்வை இல்லை அகலாத உதியாத சதா தான் தானாகவே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பார்வை அதில் ஆப்ஜெக்டா ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ணி அடிச்சு தூக்கிட்டார் நம்ம சுப்பிரமணியம் விதவிதமாக பதில் கிடைக்கும் நீங்க பேசுறதுல இருந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பல பதில்களை ஊக்கமா கொடுப்பீங்க அப்படி வந்து உங்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி வச்சிருங்க எது எழுந்தாலும் வந்து இது வந்து சேட்டை பண்ணும் உடம்பு சேட்டை பண்ணும் புத்தி சேட்டை பண்ணும் உணர்ச்சி சேட்டை பண்ணும் எண்ணங்கள் வளைய வளைய அதே டேப்பர் கடை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து திட்டமாக தெளிவாக சேட்டைகள் அனைத்தையும் உணர்ந்து விடுங்கள் டக்கு 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 டக்குன்னு அது கிடையவே கிடையாதுன்றதுல இதுவாயிடும் செட்டில் ஆயிடும்
அதுதான் அதனால் விளையும் பெரிய மகத்தான ஒரு ரிலாக்ஸேஷன். அப்புறம் தொடரும், உடனே விட்டுறவும் கூடாது. ஏன்னா இந்த கன்க்ளூஷன்னால அது வந்து போயிட போறதில்லை. ஏன்னா சத்து உதியாது, பேரறிவும் உதியாது, பொய்கள் வந்து உதிக்கிற மாதிரி வரதே பயங்கரமான பொய்யாட்டம். ஸோ இவைகள் தான் போனமே தவிர அது வந்து உதியாத ஒரு பொருள். அதனால வந்து இதுகள் இவைகள் வரும்பொழுது இவைகள் தான் தெள்ள தெளிவாக நாம் உணர வேண்டும். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தருணத்துக்கு தான் குறுக்கீடு. அப்படின்னா அதுக்கு முன் தருணம் என்ன தருணம், நீங்க சைலண்டா இருந்த தருணம் என்ன தருணம், படபடப்பு இல்லாத தருணம் என்ன தருணம், கணவனுடைய விபரீதமான உணர்ச்சிகள் கிளறாத தருணம் என்ன. ஸோ எல்லாமுமே வந்து ஸ்கிரீன், நமக்குள்ள எழுவது எல்லாமுமே நான்ன்ற ஸ்கிரீன்ல எழுந்துக்குது. அந்த நான்னுடைய எழுச்சி கொண்ட விதவிதமான உணர்ச்சிகளோ எண்ண ஓட்டங்களோ உலக இயக்கங்களோ அவைகள் தோன்றுது தோன்றலை நீங்கள் நீங்கவே முடியாது. விளக்கும் தன்மையாக இருக்கும் பேரறிவும் பேரிருப்பும் பேருணர்வும் நம்மை விட்டு அகலவே அகலாது. நாம் என்பதே அது, அதுக்குத்தான் மனித பிறவி, அதுக்கு தான் உள்ளே வந்தாச்சு. நீங்கள் பரிச்சயப்படணும் அவ்வளவே.